ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் அண்ட் டாபர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் பற்றி டீட்டெயில் சொல்ல போகிறேங்க. கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நேருக்கு மேலேயே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணணும், அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி இவங்க எப்படி எடுப்பாங்க, புரியுமா புரியாதா, ஏன்னா கிளாஸ் எடுத்தால் புரிய வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்புங்க. இல்லை புரியுமா புரியாதா, ரெடியாக முடியுமா? நான் வந்து தமிழுக்கு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக தான் நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ ஜூனியர் முடிக்காமல் சீனியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நான் முன்னே படித்த இன்ஸ்டியூட்டில் போய் கேட்டேங்க, பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் டைப் ரைட்டிங்கே ஸ்ட்ரைட்டாக சீனியர் பண்ணலாங்க. இது எந்த இன்ஸ்டியூட்லையும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணுப்பா, உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் அனுப்புகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வாண்டடா, ஒரு சில இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கலாங்க, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது என்ன ரீசன்னு நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு விரும்பலை, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களோட மோட்டோ என்னன்னு பாருங்கள். உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா, இல்லை வேறு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ எதாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சீனியர் பண்ணலாம். சீனியர் முடிச்சிங்கன்னா ஜூனியருங்கிறது அனாவசியம் கேட்க மாட்டாங்க, ஜூனியர் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க, சரி? எங்கேயுமே டிஎம்எஸ் குரூப் ஃபோரில் முதற்கொண்டு எங்கேயுமே, ஏன்னா சீனியர் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜூனியர் தேவையே இல்லையே, ஓகேங்களா? இப்போ டைப் ரைட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனியராக அடிக்கிறீங்கன்னா ஜூனியர் வந்து அது உங்களுக்கு அந்த ஜூனியர் லெவலில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தாலுமே கேட்க மாட்டாங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதும் அதே தான், குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறீங்கனாலும் சீனியர் அவள் இருந்துச்சுன்னா ஜூனியர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி சொல்லி அவங்க கேட்கவே மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸ்டேட்டாக சீனியர் பண்ணலாம், தமிழில் ஸ்டேட் சீனியர் தாராளமாக பண்ணலாம், இங்கிலீஷில் ஜூனியர். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அதுலேயும் ஒரு 2 பேர் இங்கிலீஷ் சீனியருக்கே ரெடி ஆயிடுவாங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் தமிழ்நாடு லெவலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன், சரிங்களா? இங்கிலீஷில் ஸ்டேட் சீனியர், அதாவது ஜூனியர் பண்ணக்கூடிய இப்போ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக சீனியர் பண்ணுறதுக்கே அவைலபிளாக இருக்காங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு ப்ராக்டிஸில் இருக்காங்க. ஸோ நீங்கள் நினைப்பீங்க அவங்கள ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணுவாங்க அப்படி, அந்த ஒரு வருஷம்னா இல்லை, ஜஸ்ட் ஒரு 6 மாதம் தான் சீனியருக்கே வந்துட்டாங்க. இது அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அமையுமே ஒழிய இதை எவ்வளோ நாள் பண்ணுறோம் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை, சரிங்களா? ஒரு 6 மாதத்தில் எக்ஸாம் ரெடி பண்ணிடலாம். அந்த எக்ஸாம்லேயே 6 மாதத்தில் சீனியருக்கு ரெடி பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? ரெடியாக வரவங்க இருக்காங்க அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, சரிங்களா? அதே நேரத்தில் நல்ல ஸ்டாஃபாக அணுகுனீங்க அப்படின்னா, அவங்க முறையான முறையில் அவங்க கைட் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? ஸோ பயந்துக்கு வேணாம், தமிழுங்கிறது ஸ்டேட் சீனியர் தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. பண்ண முடியுமா நம்மளால், அதாவது உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத விட என்னுடைய கோச்சிங், அதாவது எங்களுடைய நாங்கள் கொடுக்கக்கூடிய கோச்சிங் அந்தளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கோச்சிங் தருவோம். தமிழில் இப்போ 10 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 10 பேருமே ஸ்டேட்டாக சீனியர் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெசன் முடித்த உடனே இன்ஸ்டியூட் ஆகட்டும், இல்லை என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், தமிழ் லெசன் முடிக்கிறீங்களா, முடித்த உடனே நீங்கள் லோயர் பாஸ்ன்னு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸி, 70 words per minute. இப்போ என்னுடைய கைடன்ஸ் பொறுத்து தான் உங்களுடைய நாலேஜ் அமையும். நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேனா உங்களால் பண்ண முடியாது. நான் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் தரேன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்ட்ரைட்டாக சீனியருக்கு எடுப்பீங்க. இல்லை நான் உங்களால் சீனியர்லாம் பண்ண முடியாதுப்பா ஜூனியர் போங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் வேஸ்ட் ஆகும். சரி, உங்களுடைய அந்த திறமை அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி வேஸ்ட் ஆகும், சரிங்களா? நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதையும் சொல்லிடுறேங்க, இங்கே வந்து லைவ் கிளாஸஸ் எதிர்பார்த்து வராதிங்க. இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்ஸ்அப்பில் தான் கண்டக்ட் பண்ணுவேன், சரிங்களா? லைவாக வந்து நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் யாருக்கும் ஜாயின் பண்ண வைக்கிறதும் இல்லை. எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீட்டெயில் பிஃபோர் சொல்லிடுவேன், சரிங்களா? அதே நேரத்தில் சார் முடியுமா, ஸ்ட்ரைட்டாக சீனியர் பண்ண முடியுமா, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் கொடுக்குற ப்ராக்டிஸே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சீனியருக்கு மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதோட என்னோட ப்ராக்டிஸ் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு லோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், எதுவுமே ஸ்டார்ட் ஆன பற்றி எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு 2-3 தடவை திரும்ப சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்க முடியுமோ அதே மெத்தட் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா படிக்கிறவங்களாகட்டும், எந்த கேட்டகரியாகவும் இருக்கட்டும், அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லை ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சீனியர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஹையர் கிரேட் தேவைப்படுதுங்க அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லை வேற ஏதாவது பார்ட் டைம் ஜாப், இல்லை ஃபுல் டைமாகவே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக தமிழ் ஹையர் இங்கிலீஷ் ஜூனியர் அடுத்த எக்ஸாமில், சரிங்களா? இப்போ செப்டம்பர் எக்ஸாம் வந்துருச்சு, அடுத்து பிப்ரவரி ஆர் மார்ச்சில் எக்ஸாம் வரக்கூடும். அதில் வந்து தமிழ் சீனியர் இங்கிலீஷ் ஜூனியருக்கு ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 5 hours அப்படிங்கிற டைமிங் நான் சொல்லிடுறேன். 5 or 6 hours ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் கம்பல்சரி அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன், சரிங்களா? எனக்கு அந்த டைம் இல்லை அப்படின்னா 2 hoursஸாக இருக்குது அப்படின்னா ஒன்றே ஒரு சப்ஜெக்ட் தான் பண்ண முடியும், சரிங்களா? அதே நேரத்தில் அந்த 5 hours கம்மியாக தான் டைம் கிடைக்குது, ஒரு 4 hours தான் கிடைக்குது. இருந்தாலும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னாலும் உங்களுடைய கெப்பாசிட்டி எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்ப்பேன். சில பேருக்கு 5 லைன் எழுதினாலே தாராளமாக செம்மையாக எழுதுவாங்க, சில பேர் 10 லைன் வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணாதான்
அவங்களால கரெக்டாக எழுத முடியும். அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தனித்தனியாக தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே டீட்டெயில் என்ன வேணாலும் கேட்கலாம் சரிங்களா. அதே மாதிரி என்னுடைய நேம் வந்து கவின், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்டியூட்லேயே ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆன்லைன் கிளாஸுமே 1 இயருக்கு மேலே போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ உங்க நீங்க தாராளமாக ஷார்ட் ஹேண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டியூட்டும் போக தேவையில்லை. இன்ஸ்டியூட் இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்க, இல்லை இன்ஸ்டியூட் போறனாலும் சந்தோஷம். அங்கே போயிட்டா கரெக்டாக ஸ்டேட் சீனியர் பண்ண முடியாமல் இல்லை, எல்லாமே பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இங்கிலீஷ் ஸ்டேட் சீனியர் பண்ணலாம். 120 வேர்ட்ஸ் பர் மினிட் கொஞ்சம் சிரமமாக இருக்கனால இங்கிலீஷ் ஜூனியர் மேக்ஸிமம், அதாவது இதுலேயும் உங்க கெப்பாசிட்டி தான் பார்ப்பேன். நீங்கள் ரெடி அந்த அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லி ரீசெண்டாக சொன்னேன், தமிழ்நாடு முழுக்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் வந்து ஸ்டேட்டஸ் சீனியருக்கே அவைலபிளாக இருக்காங்க அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இதுக்கு சீனியர் அனுப்பிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ கோர்ஸ் கற்றுக்கிறீங்க, அது எப்படி கற்றுக்கிறீங்க, முறையாக கற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா. நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க சார் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நம்மளுக்கு கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ணால் லீவ் போடக்கூடாதுங்க, ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு டிலே, ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சுனாலும் சார் ஹோம்ஒர்க் 1 ஹவர் டிலே ஆக லேட்டாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா நம்ம ஸ்டாஃபில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் சரிங்களா. ஸோ கரெக்டாக படிங்க, கோர்ஸ் வந்து சொல்லித்தரது என்னோடய பொறுப்பு, எந்த இடத்துலையும் புரியாமல் இருக்காது ஓகேங்களா. ஸோ நான் தமிழ் ஸ்டேட் சீனியர் ப்ராக்டிஸ்னு சொல்லும்போதே தெரியும் அந்த அளவுக்கு தான் கிளாஸஸ் இருக்கும், எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்டேட் சீனியர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் ரொம்ப போடணும், ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. டெய்லியும் ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டெய்லியும் பண்ணுங்கள், அவ்வளோதான். லீவ் அதிகமாக போட்டு வரவங்க மட்டும்தான் இந்த ஸ்டேட் சீனியர் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் போயிடுறாங்க சரிங்களா. இப்போ இன்ஸ்டியூட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லெசன் முடிச்சாச்சா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களுக்கு வந்து ஒன்று கொடுக்குறது எல்லாமே ஸ்டேட் சீனியர் தான் ப்ராக்டிஸ், தாராளமாக தமிழ் அடிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ அது பயந்துக்கு வேணாம், கிளாஸ் எடுக்கிறவங்களோட கைடன்ஸை பொறுத்து தான் நீங்கள் ஸ்டேட் சீனியர் பண்ணுறீங்களா இல்லையாங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பண்ணலினாலும் அதுக்கான மெத்தடை நாங்கள் சொல்லி பண்ண வச்சு தான் ஆகணும், ஏன்னா இங்கே எங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது டீச்சிங் தான் சரிங்களா. அதை கரெக்டாக பண்ணணுங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்ன டீட்டெயிலாலும் வேறு என்ன ஃபர்தராக என்ன டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க சரிங்களா. அதே நேரத்தில் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா புக்ஸில் இருந்து நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும் சரிங்களா. எனக்கு இந்த ஷார்ட்ஹேண்ட் பற்றி எதுவுமே தெரியாது, தெரியலனாலும் சொல்லி கூட்டு போகிறது எங்கள் வேலைங்க, அதனால் தாராளமாக பயப்படாமல் ஜாயின் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வேறு யாராவது சொல்கிற தவறான இன்ஃபர்மேஷனை கேட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்காதீங்க, அதாவது கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் கூட கேட்டுக்கலாம். அவங்க இப்படி சொன்னாங்க சார் உண்மையாக அப்படிங்கிறது கூட நிறைய பேர் கேட்குறாங்க. இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ண முடியாதுங்கிறாங்க, ஃபீஸ் இவ்வளோ வருங்கிறாங்க, அவ்வளோ வராங்க. எக்ஸாம் ஃபீஸில் எதுவும் இல்லைங்க, நம்மகிட்ட எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு பர்டிகுலர் 200 ரூபா அந்த சம்திங் அதுக்குள்ளே தான் அமையும், அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கு மேலெலாம் எதுவும் போகாது சரிங்களா, அதை புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் ஃபீஸ் கேட்குறாங்க, அவ்வளோ கேட்குறாங்க, இவ்வளோ கேட்குறாங்கிறீங்க, அது வந்து இன்ஸ்டியூட்டில் வழக்கமாக எல்லா இன்ஸ்டியூட்லையும் கேட்குறதான், அது நான் எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ நமக்கு என்கிட்ட வந்து எக்ஸாம் ஃபீஸ் அதேமாதிரி எதுவுமே கிடையாது, எனக்கு தேவை. ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ணுங்கள், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு தெரியணும், நல்லா பரவாயில்ல இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம், முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், ஹையர் அவுட்டு ஹையர்னா செகண்ட் பேப்பர் எக்ஸாம் கிட்ட வந்து ஆரம்பிச்சிடலாம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சரிங்களா. என்ன டவுட் வேணாலும் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், இல்லை அந்த வீடியோ கமெண்டில் கூட கேளுங்க சரிங்களா. நன்றி. ஸோ அதே மாதிரி இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ஆர்வமாக ஸ்டார்ட் அண்ட் படிச்சுட்ருக்காங்க அதையும் சொல்லிடுறேன். அதாவது தேனி, அதுக்கப்புறம் சங்கரன் கோவில், அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம், திருநெல்வேலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக நமக்கு காண்டாக்ட் பண்ணி படிச்சுட்டு நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி கொஞ்சம் ரேர் தான், ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் ரேர் தான். காஞ்சிபுரம், சென்னை அந்த சைடு, அதே மாதிரி வேலூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேனியும் சங்கரன் கோவில், மதுரை ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர வர பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே திரும்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க, அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. திருவண்ணாமலையிலேருந்து கூட ரீசெண்டாக நான் ஒரே ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க கிளாஸ் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் நியர்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலும் இப்போ தான் வந்து ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அது தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. யாரும் படிக்காமல் இல்லை, நிறையா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு யாரும் படிக்கிறதுல போல நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து ஆன்லைனில் ஏகப்பட்ட பேர், நிறைய ஆன்லைனில் தான் அவைலபிளாகவும் இருக்குங்க, நிறைய பேர் கிளாஸும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் குறைஞ்சது
அதிகபட்சமாக ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க வீட்டில் இருந்தே கூட கிளாஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா, அதை புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, ஸோ முடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக முடிங்க. டைம் இருந்துச்சுன்னா இந்த நான் சொன்ன அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டேட் சீனியர், இங்கிலீஷ் ஜூனியர் எப்போ, அதாவது உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவங்க இந்த ஒர்க் தான் அப்படின்னா நான் சொல்லுவேன். யார் யாருக்கு எப்படி செட் ஆகும், நீங்கள் உங்களுடைய நேச்சர், ஒர்க் நேச்சர், வீட்டில் என்ன ஒர்க் இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபா என்னன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன முடி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, நன்றி.